குமரிகள் குமைந்து கிடைக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புங்கள். தகுதி மிதிகி தந்தோம், தகுதி மிதிகி தந்தோம். நாடகத்தில் வளர்ந்தோங்க நீங்க தாண்ட அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. சரியா, இந்த மாதிரி கேவலப்பட்டதெல்லாம் பார்க்கணும் சொல்லி எழுதி ஒரு சாங் பாடுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள சுதி எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது, அதை ரசி கமெண்ட் போடு, அதை விட்டுட்டு முதல் டிஸ்லைக் நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றான். இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த டிஸ்லைக்கை கவுண்ட் பண்ணுறதுக்குனே ஒருத்தர் இருக்கான். வேறு யாரு? நான் தான். இன்று என் பேர் கூட ஏதோ பஷீர் ஆகும்போது ஏதோ ஒரு பேர் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இன்று டிஸ்லைக் 1.1K, லைக் 396 அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு கணக்கு இருக்கேன். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். அப்புறம் திருப்பி பார்த்தேன்னா ஒரு மத்தியான ஒரு இது கமாண்ட் போடுறேன், எனக்கு இன்று மதியம் டிஸ்லைக் 1.8K, லைக் 590 இப்படிங்கிறான். இதுதான் இவனுக்கு வேலை. நீ ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. என்ன காலையில போய் உன் பொழப்பு தலைப்பு என்னமா அதை பாக்குறதை விட்டுட்டு லைக் எவ்வளவு டிஸ்லைக் எவ்வளவுன்னு சொல்லி கணக்கு போடுறதுக்குனே உட்காந்துருக்கு. பரவாயில்ல, நீங்க காண்டா, நீங்களா அது போதும். யார் ஐடியில? சூர்யா ஐடிக்கு போய் இதுக்கு மேல தாங்க முடியாது. குருநாதா சூர்யா.22 இருக்குல்ல, ரவுடி பேபி சூர்யா.22, அந்த ஐடிக்கு போய் இவ்வளோ வேலை பார்க்குறாங்க. ஐயோ, என்ற மாரம் போச்சு, மறுபடி போச்சு, நான் போகிறேன். அதில் ஒருத்தன் வேகமாக வர்றேன், வீடியோ போட்டவுன்னு நான் தான் முத டிஸ்லைக் அப்படிங்கிறேன். உனக்கு என்ன அவார்டு கொடுக்க போகிறான்? இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளிகிழப்பு கேட்குது இல்லை? எதையாவது ஒன்று வந்து பண்ணுறதா இருந்தால் சரி, அவன் அந்த ஐடி தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ நான் வச்சிருக்கேன் பாருங்க, சிக்கா சூர்யா மீடியா அபிஷியல்னு சொல்லி என் ஐடி. இதுல வர்றாங்க வந்து ஒரு பாட்டு பாடினா அதுல வந்து எப்படி இருக்கு அந்த பாட்டு, நல்லா பாடினாலுமே ஒருத்தன் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணு. அதை விட்டுவிட்டு அங்கேயும் வந்துடுறாங்க, சிக்கா மாமா நீ வந்து பாடாத, ரத்த வருது, என்னென்னமோ போடுறாங்க. ஏன்டா நான் பாடினது அவ்வளோ கேவலமாடா இருந்துச்சு. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இவர், எங்க அண்ணன். எவ்வளோ அழகாக வந்து சுத்தி தப்பாமல் அவ்வளோ நீட்டாக பாடி நீட்டாக பாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீட்டாக பாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏய் சோனமுத்தா, அதில் சூப்பர்னான்னு சொல்லி போட்டு கமாண்ட் போடுறாங்கல்ல இந்த சகோதரிகள் தங்கச்சி மாறுங்க, அங்கேயும் போயிடுறாங்க. போய் அவளு அந்த பிள்ளைகளுக்கு போய் ரிப்ளை பண்ணுறாங்க, நீ எதுக்கு இவனுக்கு வந்து நீ லைக் போட்ட, இவன் என்ன சூப்பர்னு நீ ஏன் போட்டேன்னு சொல்லி அங்கேயும் போய் அங்கே அந்த பிள்ளைகளையும் கிண்டல் பண்ணுறாங்க. இது எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? ஒன்று நீ லைக் போடு, இல்லைன்னா போடாமல் போ. கமெண்ட் நீ தப்பாக போடுறியா, போடு, போடாமல் போ. கிருவா 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 கிரு